பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அங்கிள், அதுவும் இல்லாம நான் வந்துதான் தேவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருந்திருக்கு போல இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் இப்படி நடக்குது. இதை பாருங்க அங்கிள், தேவிக்கு மேட்ரிமோனி சைட்ல அவளோட ப்ரொஃபைல நானே போட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நான் கொண்டு வரேன். அதுவும் இல்லாம இவ்ளோ எனிமிட்டி இருக்க ஊர்ல தேவி கண்டிப்பா வாழக்கூடாது அங்கிள். உங்க பொண்ணுக்கு சிட்டிலேயே காரு பங்களான்னு எல்லா வசதியுமா இருக்கிற ஒரு நல்ல மாப்பிளைய தேடி கண்டுபிடிச்சு நான் கொண்டு வரேன். நீங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணுவீங்க. சிட்டில எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் உங்க அப்பன்தான். அவனும் இப்போ ஃபாரின் போயிட்டான். எப்படிமா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? என்ன அங்கிள், நான் எதுக்கு இருக்கிறேன்? எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். தேவி கேட்ட மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபைலா நான் சூஸ் பண்ணி கொண்டு வரேன். நீங்க அனலைஸ் பண்ணி ஓகேனா ப்ரொசீட் பண்ணலாம்ல. நீயும் உங்க அப்பா மாதிரி தான். ஒரு பிரச்சனைய சொன்னதும் அத கப்புன்னு சரியா புடிச்சுக்கிட்டு அதுக்கான தீர்வையும் சரியா சொல்லிடுறம்மா. தேங்க்யூ அங்கிள். சரியாண்டி, நான் கிளம்புறேன். சரி வர வரும் தேவி. ஜோசியர் வேற பாட்டி தான் பண்ண சொன்னாங்கன்னு உண்மையா சொல்லிட்டாரு. எனக்கு சிதம்பரம் மாமா என்ன பண்ண போறோம்னு யோசிச்சாலே பயமா இருக்கு சகோதரி. உடனே தேவிக்கு மாப்பிள்ள பார்த்து கட்டி வச்சிட்டாருனா? ஏண்டா இந்த விஷயத்துக்கு போய் இப்படி ஏண்டா பதாடுற? இன்னும் பாக்க வேண்டியது எம்பட்டோ இருக்குடா. தேவி யாருடா? உன் அத்த மக தானே? உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கடா இருக்க போகுது? போய் உரிமையோட பொண்ண கேளு. என்ன பாட்டி, நீங்க நீங்க போய் இப்படி ஐடியா எல்லாம் குடுக்கலாமா? அது தப்பு இல்லையா? இப்படி நீங்க கல்யாணம் பண்ணா ரெண்டு குடும்பமும் ஒருத்தர ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு காயப்படுவாங்களே தவிர வேற ஒண்ணுமே நடக்காது. அப்புறம் எப்பவுமே உங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரவே முடியாது பாட்டி. சகோதரி, நீங்களே இப்படி சொல்றீங்க. நானே என்ன பண்றதுன்னு தெரிய முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப போய் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. பின்ன என்ன சகோதரா, நான் தான் அவசரப்படாதீங்கன்னு சொல்றேன்ல. ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோட தான் உங்க கல்யாணம் நடக்கணும். அப்பதான் நம்ம இத்தனை நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிற விஷயம் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். எப்ப நடக்கிறது? பாட்டி, வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டியா? சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறியா? ஆமா, தேவி உனக்கு என்ன பிரச்சனை பண்ணா? அவ கல்யாண விஷயத்துல தலையிட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கா? ஹலோ, என்னங்க நீங்க பேசுறீங்க? அவங்க பேத்தி கல்யாணம் தான் ஆசைப்படி நடத்தி பாக்கணும்னு அவங்க நினைச்சது தப்பா? அதுவும் இல்லாம என்ன சொன்னீங்க, சேரக்கூடாதவங்களா? நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? எதுக்கு என்ன இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க? சேரக்கூடாதவங்க, வேண்டாதவங்க, கண்டவங்கன்னு ஒவ்வொரு தடவையும் என்ன தப்பானவளாவே பேசிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் நான் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருந்தேன். இனியும் அப்படி இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்காதீங்க. ஹலோ, போதும். என்கிட்ட கத்தி பேசுற வேலை எல்லாம் வேண்டாம். என்ன சொன்ன, பொறுமையா இருக்கியா?
ஆக்சுவலா அதை நான் சொல்லணும். நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பண்ற சதி வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு பொறுமையா இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும், அன்னைக்கு ஸ்கூல்ல வச்சு சவால் விட்டு போவே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். அப்ப விட்டுட்டேன். நான் கஷ்டப்பட்டு என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்க்க ஏற்பாடு பண்ணா அதை கூட்டு சேர்ந்துக்கிட்டு இப்படிதான் கெடுப்பீங்களா? அப்புறம் பாட்டி வீட்டு பக்கம் எதுவும் வந்துட போற அவ்வளவுதான். அப்பா செம்ம கடுப்புல இருக்காரு, அவர் கண்ணுல மட்டும் பற்றாத. அப்படி என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் மேல அவன் அம்புட்டு கோபமா இருக்கிறதுக்கு? என்ன தப்பு பண்ணியா? எல்லா தப்பையும் பண்ணிட்டு என்கிட்ட வேற கேள்வி கேக்குறியா? உன்னா பாட்டியா போயிட்ட? இல்ல இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இங்க பாருங்க, ஏற்கனவே எங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல புதுசா பிரச்சனையை வளர்க்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மீனா விடுமா, அவன் அப்படிதான். நீ அவன் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத மீனா. அவன் அவங்க அப்பா பேச்சதான் கேப்பான். சிதம்பரம் அங்க எகிரி இருப்பான், அதை கேட்டுட்டு இவன் வந்து இங்க குதிச்சுட்டு போறான். நீ தாமா இதெல்லாத்தையும் சரி பண்ணணும். இருந்தாலும் மச்சானுக்கு இம்புட்டு கோவம் இருக்க கூடாது. நல்லதுல நான் தப்பிச்சேன், என்ன எதுவும் கேக்கல. என்னாச்சு சண்முகம்? சிதம்பரம் ஐயாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. துப்பாக்கி எடுத்துட்டு போய் சத்தியமூர்த்தி ஐயா வீட்டுக்கு போய் சண்டை போட்டாரு. ராம் தம்பியும் ரேவதி அம்மாவும் சிதம்பரம் ஐயாவை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க பெரிய கலவரமே நடந்து முடிஞ்சிடுச்சு ஆத்தா. ஐயோ அதான் பாட்டி, உங்க பேரை வந்து ரொம்ப குதிச்சுட்டு போறாரு. ஐயோ பாட்டி போச்சு, அப்பா வர செம்ம கோவத்துல இருப்பாரு. இப்ப என்ன பண்ண போற பாட்டி நீ? அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்டா. எல்லாமே அமைதியா போச்சுனா அப்புறம் எப்படி மாற்றம் பிறக்கும்? என்ன இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? இப்படி ஏதாவது நடந்தாதானே நல்ல முடிவுக்கு வர முடியும். வர்றத பாத்துப்போம், விடு. சரி விடு, பாத்துக்கலாம். மீனா நீ சண்முகத்தை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் கணேசன் கூட என் மக வீட்டுக்கு போறேன். பாக்கலாம், எது நடந்தாலும் நல்லதுக்குன்னே எடுத்துப்போம். சரி பாட்டி, அப்ப நீங்க கிளம்புங்க. சரியா சண்முகம், பத்திரமா கூட்டிட்டு போ. வா கணேசா. மீனா போயிட்டு வரேன். சரி பாட்டி.